தியேட்டர்ல பாப்போங்க. நோ 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 சார், என்ன சார் பார்சல் இது? வாமியா, ஐயோ வாம் இருக்கே உஸ்தாயா. யோ ஹாஸ் கால் போட முடி, உடனே வர சொல்லுங்க. என்ன சார் ஐயா உங்களுக்கு? யோ போங்க, வரங்காதீங்க. என்னது வாம் ஆமையா? வாம் ஐயா, வடுதையா? ஹலோ வாம் ஸ்கோடா, வாம் எடுத்து போது பட்டு படு. அசோக் நகர் முருகன் கோவில் இருந்து பேசுறேன். ஆ கரெக்ட், வாம் ஸ்டாங் சார். சார் பொண்ணே போட்டோம் சார். ஆ எஸ் சார், சரிங்க சார். யாரும் சார் கேள முடியாது வாங்க சார். என்னையாச்சு சார் வந்துட்டே இருக்காங்க. எத்தனை பேர்? ஒரு ஸ்கோட் டீம் வரும் சார். அப்ப நீ சுப்பிரமணி, நீ உள்ள இருக்க வெள்ள இருக்கான்னு தெரியலப்பா. வெள்ள இருந்தா பார்த்து மக்கள் போட்டு தள்ளிட போறாங்க. இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிடுறேன். சாப்பிடு. தைரியமா சாப்பிடுங்க சார், சாக மாட்டீங்க. என்னது? இல்ல சாப்பாடுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். சாப்பிடுங்க. பண்ணவே இல்லையே. ஏ ஏ பண்ணல பண்ண. இல்ல சார் வேண்டாம் சார். ஏ பொண்ணுடுவேன். டெஸ்ட் பண்ணு, டெஸ்ட் பண்ணு. வேண்டாம் சார், எனக்கு ஊர்கால பிடிக்காது. எனக்கு பிடிக்குமே. பண்ணு பண்ணு, ஊர்கால டெஸ்ட் பண்ணு, பண்ணு பண்ணு. ஓகே நீ போலாம். என்ன சார், இன்னைக்கு பேப்பர் பார்க்கலையா? சயனைடு பார்ட்டி வேணா. அம்மா தாயே, தெரியாம பண்ணிட்டேன், நீ போமா. அதானே, இனிமே இப்படி தட்டட்டும் பார்க்கலாம். எனக்கு ஒவ்வொரு
எனக்கு ஏதாவது பண்றியா? அது இல்ல தலைவரே, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் பிடிக்கும், நான் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன், உன் தொகுதியில ஒரு பொண்ணு ஃப்ரெஷ்ஷா இல்லையா? யோ, அந்த ஸ்போர்ட்ஸ் பொண்ணை கரெக்ட் பண்ணு, உடனே சீட்டு வாங்கி கொடுத்துறேன். சரிங்க தலைவரே. வேறப்ப சல்யூட் மட்டும் அடியா. அப்ப நான் கிளம்புறேன் தலைவரே. என்னையா, ஒரு பொண்ணால சிட்டியே பரபரப்பா இருக்கு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எதிர்கட்சிக்கார சவுண்ட் விடுறான். சீக்கிரம் பிடிச்சிருமா சார்? நீ ஒரு ஒருத்தையும் விட்டு வைக்க மாட்டா இருக்கு. எவ்வளவு அவதாரம் எடுத்து ஒன்னைய போட்டு தள்ள வந்திருக்கா, அப்ப கூட அவளை ஒன்னால பிடிக்க முடியல. நீ எதுக்கு அந்த பொண்ணு பண்ண? இல்ல சார், உங்களுக்காக தான் செட் பண்ண, அவ ஒத்துக்கல, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. எல்லாம் என்னைய சொல்லுங்கய்யா, ஒன்ன போய் சிட்டு பாரு. போ, முதல்ல அந்த பொண்ணை போய் பிடிச்சிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து நின்னு வேறப்ப சல்யூட் அடி. போ. வா. யோ, அவனை வாட்ச் பண்ணியா? என்ன தலைவர் அப்படி சொல்லிட்டீங்க? இது மாதிரி நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. சீக்கிரம் தலைவர, இதெல்லாம் பொறுமையா கையாளணும். இருங்க வந்துடுறேன். வாங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. என்ன வாத்தியார, சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா தூங்குதா? ஓடி ஓடி பேர் வாங்கின காலு. காலையில வர்றேன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். நீங்க எல்லாம் சரியா சாப்பிட்டீங்களான்னு பாக்கணும்ல. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுதான் நான் எம்எல்ஏ ஆனேன். நீங்க தான் என் உயிர். அதனாலதான் சிக்கன் மட்டன் ஃபிஷ் ஃப்ரைன்னு ஃப்ரூட்ஸ் வரைக்கும் கொடுக்க சொன்னேன். திருப்தி தானே? ரொம்ப நன்றிங்க. என்ன ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என் தொகுதி பொண்ணு ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, அவளுக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுப்பது என் கடமை. அதான் கிட்ட பேசினேன், ஒரு வேலையா இங்க வந்திருக்காரு. சொன்ன உடனே வர சொல்லு. நீ கேட்டு நான் செய்யாமலையா இருப்பேன்னு சொல்லி செல்லாம கோச்சிக்கிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப பாப்பாவை கூட்டு போய் ஐயா கிட்ட காட்டினா மத்ததெல்லாம் அவரே பாத்துக்குவாரு. வரும்போது கையோட சீட்டையும் வாங்கிட்டு வந்துடலாம். பாப்பாவை எழுப்புங்க. அம்மா எழுந்துருமா, பாக்க போலாம். சரி வாங்க போலாம். என்ன நீங்களுமா? என்ன, நாங்க வர வேண்டாங்களா? சரியான ஆளியா, ஊரே திரண்டு போய் பாக்க முடியுமா? ஏதோ உங்க பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் வேணும்னு சொன்னீங்க, காது காதும் வச்ச மாதிரி வாங்கி கொடுத்துடலாம்னு நினைச்சா உங்களுக்கு எல்லாம் என்னையா தெரியும்? வேண்டியவங்களுக்கா பாத்து இப்படி பண்றோம்னு எதிர்கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கிளி கிளின்னு கிழிச்சிருவானுங்க. பேசாம பாப்பா என் கூட அனுப்பிச்சு வைங்க. வாமா போலாம். தலைவரே வா. தலைவரே போமா, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ரன்னிங்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கதா சொன்னா, ரொம்ப சந்தோஷம். என்ன படிச்சிருக்க? பிளஸ் டூ படிச்சிருக்கேன். டாக்டருக்கு படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசை சார். ஸ்போர்ட்ஸ்லயும் கலக்குற, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற புத்திசாலி பொண்ணு. என்னை பார்த்துட்டல்ல, கவலைப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன். நான் ரொம்ப ரிச்சா இருப்பீங்கன்னு நினைச்சேன் சார், ஆனா நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க. எனக்கு அப்பவும் புதுமையும் புதுசும் தான் பிடிக்கும். தலைவரே நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா வா.
வா உட்கார். பரவாயில்ல சார், நான் கீழே உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல, என் வடியில உட்கார். தெரிஞ்சது உங்க எம்எல்ஏ தாமா, நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா. நீ 100 மீட்டர் 200 மீட்டர் நல்லா ஓடுவேன் எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்கேயும் ஓடாத. கதவு தரங்க, கதவு தரங்க. என்ன பண்றீங்க? ஓகே சார். ஆ சரி, அப்படியா. தலைவர் ஐயா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. உங்ககிட்ட தனியா பேசலான்னு வந்தேன். நான் சொல்ல போறத கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது. சொல்லுங்க, நீங்க அனுபவத்துல எவ்வளவு மூத்தவர், நீங்க சொல்லி நான் கோவப்படுவேனா? நீங்க இருக்கிற இந்த நாற்காலியில இதுக்கு முன்னாடி எத்தனையோ நல்லவங்க இருந்திருக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் இருக்க போறாங்க. அதுவும் பதவி ஒரு புனிதமான பதவி. இன்னைக்கும் நாட்டில் எத்தனையோ பேர் நல்லபடியா செயல்பட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெண்கள் விஷயத்துல நீங்க சில தவறுகளை செய்யறீங்க. தயவு செஞ்சு இந்த புனிதமான இடத்துல இருந்துகிட்டு அந்த தப்பை செய்யாதீங்க. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க கிளப்புற புரளி. புரளியோ உண்மையோ, உங்க மேலையும் மேலேயும் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. மக்கள் இன்னும் போலீஸ மரியாதையோட பாக்குறாங்க. பல போலீஸ்காரங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு மக்களுக்காக ராவும் பகலும் பாடுபட்டு தியாகம் பண்ணி உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களாலையும் நீங்க வச்சிருக்கிற இந்த பதவியில புனிதமா இருந்தவங்களையும் இனி இருக்க போறவங்களையும் தயவு செஞ்சு அசிங்கப்படுத்துறாதீங்க. நீங்க சாதாரண ஒரு பொண்ணு உங்க மேல செக்ஸ் குற்றச்சாட்டு சொல்றானா? அதுல இருந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சதை சொல்லிட்டேன், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க.